ஹாய் ஹரி, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மகாநதி அப்படிங்கிற சீரியலில் என்ன போடப்படுறாங்க அப்படிங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, குமரன் வந்து தையல் தைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அப்பா வந்து பார்த்திங்கன்னா, சூர்யா வந்து வர்றாரு. சூர்யா வந்தவுடனே என்ன கடை கடைன்னு சத்தமாக இருக்குன்னு பயங்கரமாக வந்து கத்துறாரு. சிட்டிலேருந்து வெளியில் வந்து நாங்கள் எதுக்கு கடை போட்டிருக்கோம் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. சத்தமாக இருக்க, அமைதியாக இருக்கணும், அமைதியான ஒரு சூழலில் வீடு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தால் இங்கே வந்து டப டப டபடம் தைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. வீடை வந்து வாடகைக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு பக்கத்துலேயே கடையும் போட்டியா அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, கடையெல்லாம் வாடகைக்கு பார்த்தவங்களாம் வந்து நிறைய வாடகை சொன்னாங்க, எங்களால் கொடுக்க முடியல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன். ஓஹோ, கடை வீடு வாடகைக்கு எடுத்துகிட்டு சொல்லிட்டு கடையும் சேர்த்து போடலான்னு நினச்சா எப்படி தையல் மிஷினை தூக்கி வச்சு உடைக்க போகிறாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து வந்து பிரதா மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் சூர்யா வந்து எதுவுமே கேட்க தயாரில்ல. நான் எத்தனோ சொன்னால் கேட்க மாட்டியா, இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீட்டை காலி பண்ணி இடத்த காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் எவ்வளவோ இனிமேல் நீ தைக்கக்கூடாது, சொன்னால் கேட்க மாட்டா, அதனால் எல்லாருமே சேர்ந்து உடனடியாக வீட்டை காலி பண்ணி போங்க, ஏதோ வீடு தான் கொடுத்ததா, இப்போ மிஷினை வச்சு போட்டு எந்த நேரம் சத்தமாக பயங்கரமா வந்து கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்வீங்களோ ஏசுவோ தெரியாது, இன்னும் 10 நிமிஷத்துல வீட்டை காலி பண்ணி போங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு வந்து குமரன் வந்து திகச்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனல்ல சப்ஸ்கிரைப்